சுபாஷ் பேக்கரியை எனது தந்தையார் கிட்டத்தட்ட 1950 ஆரம்பித்தார். நாங்கள் கிட்டத்தட்ட அதனுடைய பிள்ளைகள் 3 பேர் கிட்டத்தட்ட 1965 மட்டில் நாங்கள் இதை பிராரம்பித்து அந்த பேக்கரியை கொண்டு நடந்து கொண்டு வந்தோம். தந்தையார் பேக்கரி நடத்தின காலங்களில் 1 மூட்டமாக வேலை தான் செய்து கொண்டு வந்தோம். அதற்கு பிறகு 2வது பரம்பரையினர் வந்தபொழுது அதன் அளவுகள் வர வர கூடிக்கொண்டு வந்து 3வது பரம்பரையினர் காலத்தில் மிக அதிகமாக 2 பேக்கரியில் வைத்து வேலை செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் வளர்ச்சி அடைந்துள்ளோம். 2005 பிறகு 3வது பரம்பரையினர் அதை பாரமெடுத்ததன் பின்னர் தான் இது ஒழுங்கான முறையில் இது வளர்ச்சி அடைந்தது. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்றால், 3வது பரம்பரையில் உள்ளவர்கள் பல இடங்களில் நடைபெறும் கருத்தரங்குகள், பயிற்சி பட்டறைகள் இவற்றில் பங்கு பற்றியதோடு நவீன முறையில் உள்ள இயந்திரங்களால் பேக்கரி வேலைகள் நடைபெறுகின்ற இடங்களை பார்வையிட்டு, நவீன உணவு உற்பத்தி நிலையங்களையும் பார்வையிட்டு, அதன் பின்னர் இவர்களுக்கு தாங்களும் இயந்திரமயமான பேக்கரியை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒரு ஆர்வம் அவர்களுக்கு ஏற்பட்டது. 1வது ஒரு நிறுவனத்துக்கு முக்கியமாக இருக்கிறது ஊழியர்களும் வாடிக்கையாளர்களும். அவர்களின் நலனை கருத்தில் கொண்டு என்ன செய்தாலும் அது அந்த நிறுவனம் தானாகவே வளர்ந்து வரும். புரியுமா? அடிக்கடி எங்களுக்கு அந்த ஊழியர்கள் அல்லது முக்கியமானாக்களை கூப்பிட்டு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. இதில் மிக அண்மையில் நமது மேனேஜிங் டிரெக்டர் சிங்கப்பூருக்கு விஜயம் செய்து அவர்களின் உதவியால் எத்தனையோ புதிய புதிய பேக்கரிகளை பார்த்து அந்த அதில் சிறந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு வந்துள்ளார். புரிமா நிறுவனத்தின் 40வது வருட பூர்த்தியிட்டு எமது சுபாஷ் பேக்கரியின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.